Hi friends, welcome to Sam Fitness. இப்போ நான் லாஸ்ட் வீடியோல சொன்ன மாதிரி இப்போ வந்து அடுத்த ஸ்டேஜ் நான் சொல்ல போறேன். இப்போ நிறைய பேர் வந்து ஜிம்முக்கு போயிட்டு இருக்காங்க. ரெகுலரா நிறைய பேர் பிகினர்ஸ், இன்டர்மீடியட், அட்வான்ஸ் எல்லாருமே எல்லா ஸ்டேஜ்ல இருக்கவங்களும் வந்து பாத்தீங்கன்னா இந்த வார்ம் அப்னு ஒரு சொல்லுவாங்க பாத்தீங்களா, பிஃபோர் ஒர்க் அவுட் பண்றது வந்து அந்த வார்ம் அப் வந்து ஒரு கேர்லெஸ்ஸா எடுத்துக்கிறாங்க, ரொம்ப ஈஸியா எடுத்துக்கிறாங்க. அது ஒரு பெரிய இஷ்யூவே. அது வந்து எப்படி சொல்ற, அது பண்ணணும்ன்றதே தெரிஞ்சாலும் அதை பண்ணாம ஸ்ட்ரைட்டாக ஒர்க் அவுட்டுக்கு போயிடுறாங்க. இப்போ அதை பற்றி தான் சொல்ல வந்திருக்கிறாங்க. வார்ம் அப்னா என்னென்னா, இப்போ வந்து அந்த செஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேஜஸில் 3 ஸ்டேஜஸ் இருக்குது. இப்போ வந்து வார்ம் அப் 5 to 10 minutes பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒர்க் அவுட்டு 20 minutes to 60 minutes வரைக்கும் பண்ணலாம். அதுக்கப்புறம் லாஸ்ட் வந்து கூல் டவுன். இதுவும் வார்ம் அப் எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டோ அதே மாதிரி கூல் டவுன் ரொம்ப ரொம்ப முக்கியம். கூல் டவுன் பார்த்தீங்கன்னா அதுவும் 5 to 10 minutes நீங்கள் பண்ணணும். கூல் டவுன்லேயே வந்து உங்கள் ஸ்ட்ரெச்சஸ் இருக்குது, மசில் வந்து ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு, இதெல்லாம் எப்படி இருக்குன்னு அடுத்ததில் சொல்கிறேன். இப்போ வந்து வார்ம் அப். வார்ம் அப்னா என்ன, ஏன் நம்ம அதை கேர்லெஸ்ஸாக விட்டுடுறோம், அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டோம் அப்படின்னா, அது ஜஸ்ட்டு பிகினிங் ஸ்டேஜில் நம்ம பண்ணுறோம். ஸ்டார்டிங்கில் ஒரு ஜஸ்ட் ஒரு வார்ம் அப் மாதிரி லோ வெயிட்டில் ஒரு மாதிரி கேலஸ்தானிக்ஸு இந்தமாதிரி லைட் மூவ்மெண்ட் பண்ணுறதுனால அதில் இன்ட்ரெஸ்ட் காட்ட மாட்டோம். ஆனால் இப்போ வார்ம் அப் தான் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். வார்ம் அப் வார்ம்னாலே அதுலேயும் உங்களுக்கு ஆன்சர் இருக்குது. இப்போ வார்ம் என்னென்னா ஹீட்டு, நம்ம பாடியை வந்து ஹீட் பண்ணணும். நம்ம பிளட் ஃப்ளோ இருக்குது பார்த்தீங்கன்னா, எப்பயுமே வந்து நம்ம சைலண்டாக நார்மலாக இப்போ ஜிம்மில் என்டர் ஆகிறோம் இல்லை ஒரு ஒரு கேம்ஸோ இல்லை ஏதோ ஒரு ஆக்டிவிட்டீஸ்க்கு போகிறோம்னா நம்ம என்ன பண்ணுறோம், நார்மலாக தான் இருப்போம். இப்போ பிளட் ஃப்ளோவும் ஸ்லோவாக ஓடிட்டுருக்கோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிளட்டை வந்து பம்ப் பண்ணணும், அந்த ஃபோர்ஸ் சப்ளை பண்ணணும். அப்போ பார்த்தீங்கன்னா வார்ம் அதிகமாக ஆக 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 தான் வந்து அந்த பிளட் ஃப்ளோ வந்து ஒவ்வொரு மசில்லையும் ஒவ்வொரு டிஷ்யூஸ்லையும் போகும்போது அந்த ஆக்சிஜனோட கொண்டு போய் சப்ளை பண்ணணும். அந்த டைமில் உங்கள் பாடி ஃபுல்லாக வந்து வார்ம் ஆகி அடுத்த நீங்கள் ஏதோ அடுத்த ஸ்டேஜ் போக போகிறோம், அடுத்த இது நம்ம பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அது ஆக்டிவாக அலர்ட்டாக இருக்கும். உங்களுக்கு கிராம்ப்பு, சோர்னஸ்ஸு, அப்புறம் மசில் டேரு, ஸ்ட்ரெயின் இதெல்லாம் ஆகவே ஆகாது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, நம்ம நீங்கள் வார்ம் அப் பண்ணும்போது நம்மளோட ஹார்ட் ரேட் அதிகமாக இன்னும் அதிகமாகும். அப்புறம் ரெஸ்பிரேட்டரி லங்ஸோட ஆக்டிவிட்டி இன்னும் அதிகமாகும். அதுவும் இல்லாமல் நம்ம சைக்காலஜியாக பார்த்தீங்கன்னா நம்ம பாடியும் வந்து நீங்கள் அந்த ஒர்க் அவுட் ஹார்டாக பண்ணுறதுக்கு ப்ரிப்பேர் ஆகிடும். அப்புறம் பார்த்தீங்கன்னா, சில பேர் வந்து பிஃபோர் ஒர்க் அவுட் வந்து ஸ்ட்ரெச்சஸ் பண்ணுவாங்க. ஸ்ட்ரெச்சஸ் வந்து ஆக்சுவலாக வந்து பிஃபோர் ஒர்க் அவுட் ஸ்ட்ரெச்சஸ் மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணுறது நல்லது. ஏன்னா இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல பாருங்க, இப்போ நீங்கள் தூங்கிட்டு இருக்கீங்க வச்சுங்களேன், ஸ்லோவாக பக்கத்தில் போய் எழுப்புனா நார்மலாக எழுந்திருப்பீங்க. டப்புன்னு அடிச்சோ இல்லை ஒரு பயமுறுத்தியோ ஒரு ஃபோர்ஸ் பண்ணி அப்ளை பண்ணி இவங்க எழுப்பினா ஒரு பதட்டத்தோடு எழுந்தி தலைவலி வரும், ஒரு மாதிரி ஸ்ட்ரெயினாக இருக்கும். அதேமாரி தான் நம்ம வந்து வார்ம் அப் பண்ணாமல் டைரெக்டாக போய் நம்ம பண்ணோன்னா நம்ம மசிலும் உடனே அந்த பிளட் ஃப்ளோ ஃபாஸ்ட்டாக நம்ம மசில் உள்ளே போகும்போது உங்களுக்கு வந்து மசில் கிராம்ப்பு இதெல்லாம் வரும். அதேமாரி ஸ்ட்ரெச்சஸும் அதேமாதிரி நான் சொன்ன மாதிரி தான். ஸ்ட்ரெச்சஸும் எப்படின்னா, நீங்கள் பிஃபோர் ஒர்க் அவுட்க்கு முன்னாடி ஸ்ட்ரெச்சஸ் பண்ணும்போது அந்த மசில்லாம் ரொம்ப லூஸாக ஒரு மாதிரி அலர்ட்னஸ் இல்லாமல் இருக்கும். நீங்கள் எடுத்தோன்னே ஃபுல்லாக கொடுத்து ப்ரெஷர் பண்ணும்போது என்ன ஆகும்னா அந்த மசில் வந்து ஃபுல் எக்ஸ்பேண்ட் ஆகும்போது டேர் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் வந்து பிஃபோர் ஒர்க் அவுட்டு இந்த ஸ்ட்ரெச்சஸ் வந்து அவாய்ட் பண்ணுங்கள். அது வந்து ஆஃப்டர் ஒர்க் அவுட்டில் தான் ஸ்ட்ரெச்சஸ் பண்ணணும். அது எதுக்குன்றது நான் ஸ்ட்ரெச்சஸ் இதில் சொல்கிறேன், உங்களுக்கு தேர்டில் கூல் டவுனில் சொல்கிறேன். ஓகேவா? இப்போ வார்ம் அப் போட என்னென்ன இதுவும் உங்களுக்கு எல்லாமே தெரியும். அது மட்டும் இல்லாமல் இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் வார்ம் அப் பண்ணும்போது பிளட் ஃப்ளோ நல்லா போகும், அதுக்கப்புறம் ஆக்சிஜன் கொண்டு போய் சப்ளை பண்ணும், பிளட்டில் மசில் டிஷ்யூஸில் ஆக்டிவிட்டியாக இருக்கும், அப்புறம் ஹார்ட் ரேட் அதிகமாகும், அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ரெஸ்பிரேட்டரி அதிகமாகும், நம்ம மசில் இருக்க ஜாயின்ஸு, டிஷ்யூஸு, லிக்மெண்ட்ஸு இதெல்லாம் ரொம்ப ஆக்டிவாக வார்ம் அப் ஆரம்பிக்கும். இதே ஒர்க் அவுட் பண்ணாமல் நீங்கள் போய், நான் நிறைய ஜிம்மில் பார்த்துருக்கேன், பார்த்தீங்கன்னா ஒர்க் அவுட் வார்ம் அப் பண்ணாமல் நேராக போய் ஒரு ஹெவி வெயிட்டை போடும்போதோ, இப்போ ஆக்சுவலாக ஒரு ஜிம்மில் ஒரு பையனை நான் பேர் சொல்ல, நேராக போய் டெட்லிஃப்ட் போட்டான். போட்ட உடனே என்ன ஆச்சுன்னா, லிக்மெண்ட் ஹெவி வெயிட் தான், ஒர்க் அவுட்டே பண்ணல, நீல இருக்க லிக்மெண்ட் வந்து டேர் ஆயிடுச்சு. அவர் ஒரு வருஷம் ஒர்க் அவுட் பண்ண முடியாமே போயிடுச்சு. அதுமாதிரி சில பேருக்கு வந்து ரிஸ்ட் ப்ராப்ளம், இந்த மாதிரிலாம் நிறையா வந்து இன்ஜுரி ஆகும். அந்த இன்ஜுரியிலேருந்து நம்ம ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு வார்ம் அப் ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட். அதனால் வந்து வார்ம் அப் பண்ணாமல் நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணவே பண்ணாதீங்க. வார்ம் அப் ரொம்ப 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 முக்கியம். அதனால் வார்ம் அப் கேர்லெஸ்ஸாக எடுத்தாதீங்க. வார்ம் அப்னா நீங்கள் பெஸ்ட்டு, நீங்கள் ஜிம்மில் என்ட்ரு ஆனாலும் ஜஸ்ட் ஒரு நெக் ரொட்டேஷன் பண்ணலாம், இந்த நெக் ரொட்டேஷன் அப் அண்ட் டவுன் பண்ணலாம், சைட் பெண்ட் பண்ணலாம், இந்தமாரி வந்து நெக்கில் என்ன வேரியேஷன் வந்து அதை பண்ணலாம், அப்புறம் ஷோல்டர் ரொட்டேஷன் பண்ணலாம், அப்புறம் ஃபுல் ஹேண்ட் ஸ்விங் பண்ணி பண்ணலாம், அப்புறம் ட்விஸ்டிங் பண்ணலாம், டோ டச் எவ்வளோ இருக்குது, இந்தமாதிரி கேலஸ்தானிக்ஸ் மூவ்மெண்ட் ஐலேருந்து டோ வரைக்கும் எவ்வளோ மூவ்மெண்ட் சொல்லலாம், அதெல்லாம் நீங்கள் ஜஸ்ட் ஒரு வார்ம் பண்ணிங்கன்னா அந்த நம்ம பாடியே வந்து சைடாக அலர்ட்டாக இருக்கும். எப்படின்னா இவன் வந்து ஏதோ பண்ண போகிறான், அதனால் ஒரு அலர்ட் ஆகி அது ரெடியாக பிளட் ஃப்ளோவில் ஃபாஸ்ட்டாக போகும்போது
உங்களுக்கு கிராம்ப்ல இருந்து ஸ்ட்ரெயின்ல இருந்து இந்த மாதிரி ப்ராப்ளம்ல லிக்மெண்ட் டயர்ல இருந்து. இப்போ அது மட்டும் இல்ல, இப்போ வந்து நம்மளோட வார்ம் அப் பண்ணும்போது நம்ம மசிலோட டிஷ்யூஸும் நல்ல டெம்பரேச்சர் அதிகமாகும், நம்ம மசில் ஃபைபரும் நல்ல டெம்பரேச்சர் அதிகமாகும். அது ஆகிறதுனால நம்மளோட எப்படி பார்த்தீங்கன்னா நம்ம மசில் கான்ட்ராக்ட் ஆகுறது, எக்ஸ்பேண்ட் ஆகுது, ரிலாக்ஸ் ஆகுது, இதெல்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். கொஞ்சம் கஷ்டப்படாமல் நம்ம மசில் வந்து அடுத்த ஆக்டிவிட்டிக்கு ரெடி ஆகிடும். இது மட்டும் இல்லாமல் இந்த வார்ம் அப்பில் வார்ம் அப்புக்குன்னு ஒரு ஈக்குவேஷனே இருக்குது தெரியுமா உங்களுக்கு? அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏ இஸ்இக்வல் டு 220 மைனஸ் 10/7 ஆர் சொல்லுவாங்க. என்னன்னா நம்ம ஹார்ட்டோட டார்கெட் இந்த அளவுக்கு நம்ம போவோம்னா பேசிக்காக ஒரு வார்ம் அப் வந்து எப்படி பண்ணுறதுன்றது அதை நம்ம ப்ராப்பராக பண்ணாலே போதும். ஓகேவா? அதனால வந்து இப்போ நான் வந்து வார்ம் அப் சொல்லிட்டேன். அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒர்க் அவுட் 20-60 மினிட்ஸ் சொன்ன பார்த்தீங்கன்னா அந்த ஒர்க் அவுட் என்னென்ன ப்ராப்ளம் பண்ணுறோம், என்னென்ன ஃபால் பண்ணுறோம், அந்த போஸ்டர்னா நான் அடுத்த இதில் சொல்கிறேன். இந்த வீடியோவை பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அடுத்த இதில் வந்து உங்கள் ஒர்க் அவுட்டில் நான் மீட் பண்ணுறேன். பாய்.